வணக்கம். வணக்கங்க. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொங்கலுக்கு மஞ்சள் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பொங்கலுக்கு மஞ்சளா? ஆமா. ஓகே, இது பூரா மஞ்சளா? பூரா மஞ்சளுங்க. பொங்கலுக்காக நான் போட்டு வச்சிருந்தேன். சரி சரி. இப்போ வந்து இன்னைக்கு நாளைக்கு புரிஞ்சிட்டு போய் நாளைக்கு வந்து மார்க்கெட்ல விற்கிறேன். நாளைக்கு மார்க்கெட்ல வைக்கணும். தை மாதம் 1ஆம் தேதி பொங்கலோ பொங்கல் பங்கு பானைக்கு தான் முக்கியமாக கட்டுறது. மஞ்சள் வச்சு தான் மங்களகரமாக இந்த பொங்கல் ஆரம்பிப்பாங்க விசேஷத்தை. அதுதான் மஞ்சள் போட்டு பிடிங்கிட்டு இருக்கிற கொண்டு போகிறது. இதுதான் மஞ்சள். தண்ணி வச்சு பிடுங்குறீங்க? இந்த போய் தண்ணி வச்சு பிடுங்கன்னா சொல்லுங்க. இதான் சேர்த்து கொடுக்குறான். இதா பிடுங்கி அலசலாம். இன்னொரு தடவை பிடுங்க. அலசி சேர்த்து கொடுங்க. அலசி இப்படி எடுத்து வச்சதான் பழி பழி பழுன்னு இருக்குங்க. சேர்த்தோட மண்ணாக இருக்குது. இன்னொரு தடவை பிடுங்க. மஞ்சள் எப்படி பிடுங்குறீங்கன்னு காட்டலாம். நான் பார்க்குறேன். அனுப்பிடுறேன். பிடுங்கி என்ன வித்தியாசம் விரலி மஞ்சளுக்கு இன்னொரு மஞ்சள் இருக்குமே? பெருசா தெரியுங்க. அது வந்து மஞ்சள் வந்து இந்த இது வந்து பெருசாக தெரியும். இது வந்து ஈரோட்டில் தாய் மஞ்சள். ஈரோட கிளைகள் குட்டிகள் தான் வந்து இப்போ அந்த மஞ்சள் தாய் மஞ்சள் ஒன்று. தாய் மஞ்சள் இருந்து அது புறாங்க வந்த கிளைகள் தான் இத்தனை மஞ்சள் உங்களுக்கு வந்துருக்கு. தாய் மஞ்சள் பார்த்துக்கீங்களா? ஓகே ஓகே. பொங்கலுக்காக சிறப்பாக நீங்கள் பிடுங்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மக்களுக்கு கொடுக்கறதுக்காக நல்லா தெளிவாக அலசி கொண்டு கொடுத்தா பொங்கல் பண்ணுங்க. முத முதல்ல கட்டி ஃப்ரெஷ்ஷாக கட்டி மங்களகரமாக பொங்கல் ஆரம்பிப்பாங்க. வருஷத்துல முதல் நாள் தை திங்கள் முதல் நாள் தமிழர் புத்தாண்டு அப்படிங்கறனால அதை வந்து நீங்க மங்களகரமா ஆரம்பிக்கணும். பொங்கலை வச்சுங்கிறதுனால மக்கள் இதை பயன்படுத்துறாங்க. பொங்கல் பொங்கல் வைக்கிறப்ப எத்தனை கத்து கொண்டு போலான் இருக்கீங்க? ஒரு மஞ்சள் வந்து ஒரு செட்டு கொண்டு போலான் இருக்கீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. மக்கள் நல்லா மஞ்சளை விரும்பி எடுப்பாங்க. மஞ்சள் வந்து வெயில் தாக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த நிழலுக்காக நடுறீங்க. ஆமா, இது வந்து சாப்பிடுற கிழங்கு. சேனக்கிழங்குன்னு பேரு. சாப்பிட்ற கிழங்கு தான். இப்போ மஞ்சள் வெட்டும் போது அதையும் வெட்டிடுவான். அதையும் வெட்டிடுவீங்க? வெட்டிடுவான். சரி சரி. பொங்கலுக்கு பிடுங்கிட்டு இந்த பாருங்க. வந்து பொங்கலுக்கு பிடுங்கி பாருங்க. சோடு பாருங்க. பூரு நீட்டர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இப்படி எடுத்துட்டு இதுதான் தாய் மஞ்சள் நட்டது. இருங்க இருங்க, அப்படி காட்டு. இதுதான் நட்ட மஞ்சள். ஒரு சின்ன மஞ்சள் நட்டா இந்த சோடு ஆயிடுது பாருங்க. ஒரு வருஷம் கரெக்டாக 10 மாதம். 10 மாசத்து பயிர் இது. 10 மாசம் பொங்கலுக்கு பிடிக்கிட்டு இருக்கிறேங்க. நிழலுக்காக இந்த கிழங்கு பேர் என்னது? சேனக்கிழங்கு நட்டுக்கிறீங்க. தாய் மஞ்சள் ஒரு மஞ்சள் நட்டா தூர்ல ஒரு 5-6 மஞ்சள் வரும். பரவாயில்ல பரவாயில்ல. இது பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா விக்கிறனால இதையும் மக்கள் விவசாயம் பண்ணலாம். கரும்பு எப்படி பொங்கலுக்கு முக்கியமோ அதே மாதிரி மஞ்சளும் வந்து பொங்கலுக்கு முக்கியமான ஒரு இது. கரும்போட வந்து அதனால இது கொஞ்சம் நல்ல ஒரு விவசாயம் தான் மஞ்சள் விவசாயம். சரி ஓகே. இதுல வந்து ஏதோ நோய் தகுதி அந்த மாதிரி எல்லாம் அதிகமா வராது. மக்கள் அதிகமா வராது. மஞ்சள் வந்து முட்டிக்கிட்டு ஏதாவது அடையாளம் பார்த்துக்கிட்டேன். மஞ்சள் வந்து பூ கொடுத்துடும். அதாவது காலக்கெடு கிடையாது. முத்துக்கிசுனா நம்ம பிடிங்கிக்கலாம். அந்த முத்துக்கிசுங்கிறத அறியறதுக்காக கண்டுபிடிக்கிறேன்னா மஞ்சள்ல பூ பூத்துச்சு பாருங்க. இதான் மஞ்சள் பூ. அந்த பூ அப்படியே கொஞ்சம் தெளிவாக காட்டுங்க. இதான் பாருங்க மஞ்சள் பூ. இவ்வளோதான் பூ. இதான் பூ. மஞ்சளுடைய பூ. பூ பூத்துச்சுன்னா மஞ்சள் விளைஞ்சிக்கிச்சு. இதான் பாருங்க. தூர் பாருங்க.
இப்ப வந்து பொங்கலுக்கு புடிங்கி வித்துட்டு மிச்சத்து ஒரு மாசம் கிளம்பிச்சு தை 30ஆம் தேதிக்கு மேல சருவோட அடுத்து விட்டேன். ஒரு பக்கமா இதை வெட்டி குமிச்சு போட்டேன். அதை வச்சு மார்க்கெட்டுக்கும் போடலாம், சொந்தமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சந்தைக்கு கொண்டுட்டு போறதுக்கு இப்பதான் இப்படிதான் வச்சு கட்டுவீங்க? ஏதோ மஞ்சள் கட்டை கட்டி வச்சிருக்கீங்க, இதுல எத்தனை கட்டு வச்சிருக்கீங்க? 100 கொத்து வச்சிருக்கீங்க. இப்படி தென்னை மாட்டையை வச்சு கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்குவீங்க? சரி 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 ஓகே ஓகே. இப்போ அந்த ஒரு கத்து கட்டணுன்னே முடிஞ்சா? சரி, ரெண்டு ரெண்டு கத்து வச்சுப்பீங்களா இல்லை ஒரு கத்து வைப்பீங்களா? ஓகே ஓகே. சரி, நன்றி. நீங்கள் மக்களுக்கு மஞ்சளை பற்றி சொன்னதும் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் சிறப்பாக ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க மஞ்சளை பற்றி, மங்களகரமாக. மக்களுக்கு மஞ்சள் பயிர் செய்யணுங்கிற ஒரு ஆர்வமும் வந்திருக்கும் இதை பார்த்தனால. இன்னொருத்தவங்களுக்கு மஞ்சள் செடியை பார்க்காதவங்க பார்த்துருப்பாங்க, மஞ்சள் பூவும் நம்ம காமிச்சிட்டோம். அடுத்தது வந்து எப்படி மஞ்சளை வந்துட்டு பிடுங்கணும்னா தண்ணி வச்சு பதமாக பிடிங்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல லாபம் தர விவசாயம் தான் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.